ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு நீதி கதை தான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஒரு ஊரில் நல்லரசன் என்பவன் வாழ்ந்து வந்தான். அவன் மிகவும் நல்லவன். அவன் அவ்வூரில் வாழும் மக்களுக்கெல்லாம் எந்த விதமான உதவி இருந்தாலும் செய்வான். பணமாக யாராவது அவனை கேட்டாலும் அவனால் அள்ளி கொடுக்க முடியவில்லை என்றாலும் தன்னால் முடிந்த உதவியை செய்வான். தப்பு எதுவென்றாலும் தட்டி கேட்பான். இதில் இந்த அந்த ஊரில் வாழ்ந்த இரண்டு பணக்காரர்கள் அண்ணன் தம்பி கந்தசாமி முனுசாமி, இவர்களுக்கு கொஞ்சம் கூட இவனை ஊரில் உள்ளவரெல்லாம் இவனை மதிப்பதே அவர்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை. நாம் பணக்காரராக இருக்கிறோம், நம்மளை யாரும் மதிக்க மாட்டேங்கிறார்கள். இவனிடம் வந்து எல்லோரும் இப்படி வந்து இவனை பெருமையாக பேசிக்கொண்டு இப்படி இருக்கிறார்களே, இவனை எப்படியாவது நம்ம பழி தீர்க்க வேண்டும் என்று இருவரும் சேர்ந்து ஒரு திட்டம் போட்டார்கள். அவர்களுடைய திட்டத்துக்கு பகடக்காயாக முனியாண்டி என்பவனை பயன்படுத்தி கொண்டார்கள். அவர்கள் இருவரும் முனியாண்டியிடம் சென்று, நீ எங்களுக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும், உனக்கு நாங்கள் பணம் நிறையா தருகிறோம் என்று கூறினார்கள். அதற்கு அவன், என்ன உதவி வேண்டும் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு செய்கிறேன் அப்படி என்று அவன் கூறினான். உடனே அவர்கள் நல்லரசனை பற்றி சொல்லும், எனக்கும் நல்லரசனை கண்டாலே பிடிக்காது, நானும் அவனை ஏதாவது ஒரு விதத்தில் பழி தீர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இருக்கிறேன், உங்களுடைய திட்டம் என்னவென்று சொல்லுங்கள் என்று கூறினான். அதற்கு அவர்கள், அவன் கை நிறைய பணக்கட்டுகளை கொடுத்து, இந்த பணம் உனக்கு, இதை நீ வைத்துக்கொள், இதில் ஒரு 3 லட்சம் இருக்கிறது, இதை கொண்டு போய் நீ நல்லரசன் வீட்டில் வைத்து விடு, நாங்கள் காவல் நிலையத்தில் அவன் மேல் புகார் கொடுக்கிறோம் என்று கூறினார்கள். அப்படியே செய்கிறேன் என்று முனியாண்டி அவர்களிடம் இந்த பணத்தை பெற்றுக்கொண்டு நல்லரசன் வீட்டில் இல்லாத போது அவன் வீட்டில் கொண்டு அதை ஒரு இடத்தில் வைத்து விட்டான். இப்படி இருக்கும்போது கந்தசாமியும் முனுசாமியும் காவல் நிலையத்தில் சென்று புகார் கொடுத்தார்கள். எங்கள் வீட்டில் இருந்து 3 லட்சம் ரூபாய் பணம் காணாமல் போய்விட்டது என்று புகார் கொடுத்தார்கள். அதற்கு அவர்கள், அதற்கு காவல் அதிகாரி, உங்களுக்கு யார் மீதாவது சந்தேகம் உள்ளதா என்று கேட்டதற்கு, முனியாண்டி என்பவன் எங்களிடம் கூறிய விஷயம் என்னவென்றால், நல்லரசன் என்பவன் தான் உங்கள் வீட்டிலிருந்து பணத்தை எடுத்து சென்றதை நான் பார்த்தேன் என்று பொய் சாட்சி அங்கு கூறினான். உடனே காவல் அதிகாரிகள் நல்லரசன் வீட்டுக்கு சென்று ஆராய்ந்தபோது நல்லரசன் வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் இருந்ததை கண்டு நல்லரசனை கைது செய்து காவல் நிலையத்துக்கு அழைத்து வந்தார்கள். அப்பொழுது நல்லரசன், இந்த பணத்திற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, முனியாண்டி என்பவன் தான் என் வீட்டுக்கு அருகில் நின்று கொண்டிருந்ததை பக்கத்தில் இருந்தவர்கள் என்னிடம் கூறினார்கள், அதனால் எனக்கு அவன் மீதுதான் சந்தேகமாக உள்ளது, அவனை விசாரித்தால் உண்மை தெரிய வரும் என்று கூறினான். உடனே காவல் அதிகாரிகள் முனியாண்டி வீட்டிற்கு சென்று அவனை விசாரித்து அவன் வீட்டையும் ஆராய்ந்த போது அவன் வீட்டில் கள்ள நோட்டுகள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்ததை கண்டனர். உடனே அவனை கள்ள நோட்டு வழக்கில் முனியாண்டியை கைது செய்தனர். அப்போது அவன் கள்ள நோட்டு வழக்கில் அவன் பெயரை சேர்த்தார்கள். அதை அறிந்த முனியாண்டி காவல் அதிகாரியை பார்த்து, சார், எனக்கு அது போல் புத்தியெல்லாம் கிடையாது, பணத்துக்கு ஆசைப்பட்டு உத்தமரான நல்லரசனுக்கு எதிராக பொய் சாட்சி கூறினேன், அதற்கு கடவுள் எனக்கு சரியான தண்டனை கொடுத்து விட்டார், கந்தசாமியும் முனுசாமியும் இருவரும் தான் என்னை இவ்வாறு செய்ய சொன்னார்கள், மற்றபடி கள்ள நோட்டுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்று எல்லா உண்மையும் கூறிவிட்டான். உடனே காவல்துறை அதிகாரிகள் கந்தசாமியும் முனுசாமியும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த நிகழ்ச்சியின் மூலம் நல்லரசின் மீது மக்களுக்கு இருந்த நன்மதிப்பு மேலும் கூடியது. நீதி: யார் மீதும் எப்பொழுதும் பொய் சாட்சி சொல்லக்கூடாது, அது ஒரு நாள் வெளிப்பட்டு பொய் சாட்சி கூறியவரே தண்டனைக்கு உட்படுத்திவிடும், எனவே அனைவரும் மனசாட்சிக்கு உட்பட்டு நல்லவர்களாக வாழ வேண்டும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.